ஆவா குழு சம்பந்தமாக எல்லோருமே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். யார் இந்த ஆவா குழு என்பது பற்றி ஒருவருக்குமே சரியாக தெரியவில்லை. இராணுவத்தினர் தான் இவர்கள் ஆவா குழு என்று முதலிலே எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். இப்பொழுது கூறுகின்றார்கள், அதனை தொடக்கியதும் இராணுவம், அவற்றை அவர்களை முன்னெடுத்து செல்வதும் இராணுவம் என்ற விதத்திலே கருத்துக்கள் தரப்படுகின்றன. இவை சம்பந்தமாக நான் எந்த விதமான கருத்துக்களையும் முடிவாக என்னால் கூற முடியாது இருப்பதற்கு காரணம், இது விசாரித்து அறியப்பட வேண்டிய ஒன்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது எங்களால் இவற்றை எது சரி எது பிழை என்று எங்களால் தீர விசாரிக்காமல் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் யாரோ குழுவினர் சில சில வேண்டப்படாத நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அவற்றை தடுக்க முடியாத நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் என்பது உண்மை. அப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், போதைப்பொருள் பாவனை 2009 இல்லாமல் இருந்தது, 2009 வரையிலே இல்லாமல் இருந்தது வடமாகாணத்திலே. ஆனால் அதற்கு பிறகு போதைப்பொருள் மிகவும் கூடிய விதத்திலே இங்கு அந்த விநியோகம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதைவிட பலவிதமான குற்றச் செயல்கள், பாரதூரமான குற்றச் செயல்களும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. வடமாகாணத்தில் 100,000 மேலான இராணுவத்தினர் குடிகொண்டிருக்கும் போது, எங்களுடைய பாதுகாப்புக்கென்று இங்கு இருக்கும் போது இவையெல்லாம் நடைபெறுவது எங்களுக்கு விசனத்தை ஏற்படுத்துகின்றது, வியப்பையும் ஏற்படுத்துகின்றது. ஆகவே நீங்கள் ஆவா குழுவை பற்றி என்னிடம் கேட்கும்போது, இவை யார் செய்கின்றார்கள், யாருடைய ஒத்தாசையுடன் செய்கின்றார்கள், யாருடைய யார் பின்னணியில் இருந்து இவர்கள் இதற்காக இவர்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இவ்வாறான ஒரு சூழலிலே எவ்வாறு இவையெல்லாம் நடைபெறுகின்றது என்ற கேள்வி. வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்குடா நாட்டில் அண்மை காலமாக தீவிரமடைந்துள்ள வாள்வெட்டு, கொலை, கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆகிய சமூக விரோத செயல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆவா குழு உட்பட ஆயுத குழுக்களின் பெயர்களும் பெரிதாக அடிபடத் தொடங்கின. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 21 போலீசாரால் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து, கடந்த 22 சுன்னாகம் பிரதேசத்தில் வைத்து தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இருவர் ஆயுத கும்பலால் வாள்வெட்டு கிழக்காகியிருந்தனர். இந்த தாக்குதலை தாமே மேற்கொண்டதாக ஆவா கும்பல் உரிமை கோரியதுடன், யாழ்குடா நாட்டிலுள்ள போலீஸ் நிலையங்களில் கடமையாற்றும் தமிழ் போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் பெற்று வெளிமாவட்டங்களுக்கு செல்லுமாறும் வலியுறுத்தி துண்டு பிரசுரம் ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து பிரபாகரன் படை என்ற பெயரில் ஆவா குழு தனது துண்டு பிரசுரத்தில் தெரிவித்த அதே விடயங்களை குறிப்பிட்டு மற்றொரு துண்டு பிரசுரம் ஒன்று வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து இந்த ஆவா குழு மற்றும் பிரபாகரன் படை ஆகியன தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டு எதிரணியினரும், பொதுபல சேனா, ராவண பலைய உட்பட சிங்கள பௌத்த பிக்குகள் தலைமையிலான சிங்கள பேரினவாத அமைப்புகளும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தன. இதன்போதும் மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்க முனைவதாகவும், முன்னாள் போராளிகளே இந்த கும்பல்களுக்கு பின்னால் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரத்ன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச தனக்கு விசுவாசமான முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரை பயன்படுத்தி ஆவா குழுவை உருவாக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரித்திருந்த கோட்டாபே ராஜபக்ச அமைச்சர் ராஜித பொறுப்பற்ற விதத்தில் அப்பட்டமான பொய்களை கூறி வருவதாக கூறியதுடன், அமைச்சரின் கருத்துக்களால் ஏற்கனவே பாரதூரமான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள ஸ்ரீலங்கா ராணுவம் மேலும் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் தான் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யல என்று மீண்டும் அடித்து கூறிய அமைச்சர் ராஜித விரைவில் அவை நிரூபிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே வடமாகாண முதலமைச்சர் ஆவா குழு தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றார்.